ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.5 ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். இதில் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மற்றும் எஃப் ஆஃப் ஜியும் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ரெண்டு சமமாக இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஓகே, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. இப்போது எஃப் ஆஃப் ஜியில் இந்த எஃப் ஆஃப் அப்படியே வச்சுப்போம், ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதை பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மாதிரி இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் மாடலில் இருக்கிறதுனால இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுக்கு பதில் இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் ஜியுடைய ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஜி ஆஃப் எஃப் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி ஆஃப் எஃப்பில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸுடைய ஈக்குவேஷனில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல தான் இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஓகே. இப்போது ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது ஈக்குவேஷன் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஒன்றும் எஃப் ஆஃப் ஜியும் ஈக்குவேஷன் ரெண்டு ஜி ஆஃப் எக்ஸும் எஃப்ஓ ஈக்குவலாக இல்லை, அதனால் இது சமம் அல்ல. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ப்ரூ இது சமமாக இல்லை. இதனை வேல்யூ கேட்டிருக்காங்க, ஜி ஆஃப் எஃப்வுடைய வேல்யூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், எஃப் ஆஃப் ஜியுடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், சேமாக இல்லை. ஓகே விவாஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு இப்போ எக்ஸுடைய வேல்யூ தான் நான் ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எனக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இதை பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ எஃப் ஆஃப் இந்த இடத்துல நான் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கொடுத்தா இங்கே எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேல்யூ கொடுக்கணும். டூ டிவைடட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஜி ஆஃப் எஃப் இப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஓகே. இப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டூ டிவைடட் பை எக்ஸ் இது ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரியறதுனால ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது. அப்போது ஜி ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் இப்போது ஜி ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ்னால் எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ பை எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த டூ பை எக்ஸை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். டூ இன்ட்டு டூ டிவைடட் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போது டூ இன்ட்டு டூ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கிடைக்கும், கீழே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் மைனஸ் ஒன்று. இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும்னா மேலே பகுதி பகுதியில் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக பெருக்கிக்கலாம். இப்போ நாலு ரெண்டு எட்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இதுவும் ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டை பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இதுதான் எஃப் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று எஃப் ஆஃப் ஜியுடைய வேல்யூ, ஈக்குவேஷன் ரெண்டு வந்து ஜி ஆஃப் எஃப்டைய வேல்யூ. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் எனக்கு எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல g of x உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவேன். g of x உடைய வேல்யூ 3 மைனஸ் x. இப்போ இந்த டேர்ம் பார்க்க சொல்ல எனக்கு f of x மாதிரி இருக்கிறதுனால f of 3 மைனஸ் x. இப்போ இந்த f of x ல எங்கே x இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது 3 மைனஸ் x, இங்கே பாருங்கள் x இங்கே இருக்கா, 3 மைனஸ் x சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். 6 × 3 கூட்டினா 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜி உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போது ஜி ஆஃப் எஃப் அப்படியே ஜி ஆஃப் அப்படியே வச்சுக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுடைய எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரியும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. அப்போது 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3னு வரும். இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3னு இருக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் தான் இங்கே கீழே 1 இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை டைரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போது 3 × 3 = 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3னு வரும். இப்போ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். 9 × 6 கூட்டினா 15 வரும். நம்மளுக்கு 10 × 15 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3னு வரும். இங்கே பாருங்கள், 9 மைனஸ் எக்ஸு. இப்போது நம்மளுக்கு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1, 2 நமக்கு ஈக்குவலாக இல்லை. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இது சமமாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது ஃபோர்த்து சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. இப்போது இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரிகிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இங்கே பாருங்கள், 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4, 4 × 3 போச்சுன்னா 1. அந்த 1 மைனஸ் 1 இருக்கும், ஏன்னா பெரியன் குறியுடைய எண் மைனஸாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எனக்கு எஃப் ஆஃப் ஜியுடைய வேல்யூக்கு தெரிஞ்சு போச்சு எக்ஸ் மைனஸ் 1னு. எக்ஸ் மைனஸ் 1 இதுதான் எனக்கு எஃப் ஆஃப் ஜியுடைய வேல்யூ. இப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, இதை ப்ராக்கெட்டில் எழுதணும். இப்போது ஜி ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 3 ப்ளஸ் எக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ ஜி ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸு, இந்த வேல்யூவை ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4, இங்கேயே பாருங்கள், 4 × 3 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். அதுவும் மைனஸ் 1 தான் இருக்கும், ஏன்னா பெரியன் குறியீடு குறி பெரியனோட குறி மைனஸாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1. ஜி ஆஃப் எஃப் உடைய வேல்யூவும் எனக்கு மைனஸ் 1 தான் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு எஃப் ஆஃப் ஜியில் கிடைச்ச வேல்யூவும் எஃப் ஜி ஆஃப் எஃப் எஃப்பில் கிடைச்ச வேல்யூவும் ரெண்டும் சேமாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இது சமமாக இருக்குது, சமம்னு எழுதிட்டேன். நான் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் அதையும் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4x² - 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு 1 ப்ளஸ் எக்ஸு. இப்போது எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஓகே இதை ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். இப்போ எஃப் ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு 1 ப்ளஸ் எக்ஸு. இது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் மாடல் இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 ப்ளஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் எழுதிட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 4x² பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு மைனஸ் 1. இப்போ இந்த 4 ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால உள்ளே கொடுத்து நான் மல்டிப்புள் பண்ணிக்கிறேன். 4 × 1 = 4,
ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் ஜியுடைய வேல்யூ. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, இப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போது இது பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் மாடலில் இருக்கிறதுனால ஜி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒனுக்கு ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஜி ஆஃப் எஃப் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயராக கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், சமம் அல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.